ஓகே ஸோ நெக்ஸ்ட் லெசன் நம்ம என்ன பார்க்கலாம் ரைட் ஸோ வி ஹாவ் டூ லெசன்ஸ் நவ் ஈகோலஜி சார் பார்க்கலாம் சார் ஓகே ஸோ ஈகோலஜி ரைட் ஸோ த யூனிட் ஈகோலஜி கன்சிஸ்ட் டோட்டலி ஃபோர் லெசன்ஸ் The fourth lesson, the first lesson is organisms and population. Yes, organisms and population. Okay, so and before entering into the lesson organism and population, we need to know the lessons of this unit and the importance of this unit. So na sonna mari four lessons irukke and every lesson is very important and every lesson you will get minimum two to three questions minimum. Neenga ovvoru varshum previous year question eduthu paarenga, the unit includes almost 10 to 12 questions or in the unit la irundha mattum kekkakoodiya questions oda strength vandu 10 to 12 questions so adanal very important in the lesson namma nariya concentration koduthu da aganum namma thaniya indha lesson eppadi over lesson um padikavanum abindradhum paakanum and the second lesson vandu ecosystem so and third one is biodiversity and the last one is environmental issues okay so these are all the very important lesson idha and the four lesson da indha unit la irukku ecology and environment and ecology appadina see idha ovvor lessonume vandu see entire lesson all the four lessons have some facts and as well as concepts also இந்த எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம இப்போ பார்த்து தான் ஆகணும் அதே நேரத்தில் இங்கே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க இந்த ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்றத நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த ஃபேக்ட்ஸ் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் ஹவு தே பிபி கொஸ்டின்ஸ் ஓகே அது எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் So, I request you people to analyze the previous year question. So, at least last 3 years questions, okay? Especially the unit ecology and environment. So, in the unit, in the last 3 years, in any questions, get the tongue under that. Just analyze panicking. Now, we will go to the lesson. Just a minute. So, it is visible to everyone? Yes, sir. Right. Yes, sir. Yes, sir. Thank you. Right, so, now so namari ecology, organism and population, ecosystem, biodiversity, environmental issues. So, now we start with organism and population. So, see the lesson is divided into two important parts only. One is organism and its environment. Second one is population. பட் இந்த லெசன்ல டாபிக்ஸ் ரெண்டும் இங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க பட் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் இருக்கும் ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணோம்னு நம்ம பார்த்துலாம் ஓகே ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அ பாப்புலேஷன் ஒரு என்விரான்மெண்ட் இங்க வந்து நிறைய கான்செப்ட் இருக்குங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால அங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
அந்த ஒரு லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வேரியஸ் ஆங்கிளை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க, ப்ராசஸஸ் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், மேக்ரோ மாலிக்யூல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ், பாப்புலேஷன்ஸ், கம்யூனிட்டிஸ், ஈகோசிஸ்டம், பயோமாஸ். இந்த ஆர்டர் இருக்குல்ல, இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியானுடைய பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்டர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் நீங்கள் மறக்கவே கூடாது. எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க, ஹியர் த மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன்ஸ், ஓகே, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ். ஸோ தீஸ் ஃபார்ம்ஸ், தீஸ் ப்ரோட்டீன்ஸ், செல்ஸ், எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து தான் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் செல்ஸ் ஃபார்ம்ஸ் டிஷ்யூஸ், அண்ட் டிஷ்யூ ஃபார்ம்ஸ் ஆர்கன்ஸ், அண்ட் ஆர்கன்ஸ் மேக்ஸ் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், அண்ட் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பாப்புலேஷன், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாப்புலேஷன் ஃபார்ம்ஸ் கம்யூனிட்டிஸ், அண்ட் ஃபைனலி கம்யூனிட்டிஸ் ஃபார்ம்ஸ் ஈகோசிஸ்டம், அண்ட் மெனி ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நவுன் ஹேஸ் பயோம்ஸ். ஸோ இன் திஸ் ஆர்டர் யூ நீட் டு நோ தீஸ் ஆர்டர். ஆக்சுவலி இது இதுதான் நீங்கள் பார்க்கணும், இந்த ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனில் எப்படி ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ மேபி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சீக்வன்ஸ்லி அரேஞ்ச்ட் இந்த பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால இதில் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ்லேருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம்ஸ் பாப்புலேஷன், பாப்புலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து கம்யூனிட்டிஸையும், கம்யூனிட்டிஸ் வந்து ஈகோசிஸ்டம் அப்படின்றதையும், ஈகோசிஸ்டம் பயோம்ஸையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நவ் வாட் இஸ் பயோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மெனி ஈகோசிஸ்டம்ஸ் தே ஃபார்ம் பயோம்ஸ். அப்போது ஈகோசிஸ்டம்னா என்ன, நிறைய கம்யூனிட்டிஸ் சேர்ந்து ஒரு ஈகோசிஸ்டமையும், நிறைய கம்யூனிட்டிஸ் அப்படின்றது நிறைய பாப்புலேஷன் சேரும்போது கம்யூனிட்டி ஃபார்ம். இந்த ஆர்டரை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல த டெஃபினேஷன் ஆஃப் இக்காலஜி இஸ் கிவன். ஓகே, ஸோ இக்காலஜி இஸ் பேசிக்கலி கன்சர்ன் வித் ஃபோர் லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், ஃபோர் லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்லி. பட் நம்ம இங்கே பார்க்குறோம் த பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம், மேக்ரோ மாலிகுல்ஸ்லேருந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் ஈகாலஜி அப்படின்றது எதை பற்றி அப்படின்னா, ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஒன் இஸ் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ், அண்ட் பயோம்ஸ். இதை பற்றி தான் இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில், ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட். ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு ஆர்கானிசம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த ஆர்கானிசம் வந்து ஆஸ் பர் தி டார்வின் தியரி, நேச்சுரல் செலக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது எல்லோரும் படிச்சிருப்பீங்க, இட்ஸ் எ தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ட் ஐ மீன் எவல்யூஷன், விச் இஸ் கிவன் பை டார்வின். எஸ் டார்வின் என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ் பர் தி தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் இன் எ பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியா த கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். கண்டிப்பாக அங்கே ஒரு என்விரான்மெண்ட்னா அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறதுல அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ். த கண்டினியூஸ் சேஞ்சஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அதை தொடர்ந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஆர்கானிசம் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த ஆர்கானிசம் கண்டினியூஸாக சர்வைவ் ஆகும், அண்ட் தோஸ் ஆர் நாட் ஏபிள் டு அடாப்ட் த நியூ கண்டிஷன்ஸ் தே வில் எக்ஸ்டென்ட் ஓவர் தேர். எஸ் தட்ஸ் இட். அந்த தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய வேரியஸ் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே இன்னைக்கு நேற்று அடாப்ட் ஆனதில்லை, மெனி மில்லியன் இயர்ஸ் பேக் இட் செல்ஃப் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்படின்றது இட்ஸ் வெல் அடாப்டட் தட் கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆப்ரிக்காவில் இப்போ சவானா அப்படின்னு ஒரு கிராஸ் லேண்ட் இருக்கு, அந்த சவானா கிராஸ் லேண்ட் அப்படின்றது இட் இஸ் த பிளேஸ் ஃபார் மெனி மேமல்ஸ் அண்ட் மெனி ஏஞ்சோஸ்பம் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே பெரிய பிளான்ஸ் இருக்காது, ஹைட்டான பிளான்ஸ் இருக்காது, பட் அங்கங்கே ஒரு ஒரு பிளான்ட் இருக்கும். பட் மேக்சிமம் வந்து த லேண்ட் வந்து பிளெயினாக இருக்கும், அந்த பிளெயின் லேண்ட்ஸில் நிறைய கிராஸஸ் இருக்கும்.
இதே ஒரு டோபோகிராபி வந்து நீங்க ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியாது, டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட்ல வேற. இப்போ எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் தி டிஃபரண்ட் பயோம்ஸ் ஆக்சுவலி. இதுதான் நீங்க பார்க்கணும், இதுதான் பயோம்ஸ், இதுதான் பயோம். ஓகே, இப்போ ஒரு டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்றது என்ன எடுத்துக்கலாம், ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க, அது வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட் தான். அதே மாதிரி இப்போ ஒரு டெம்பரேட் ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க, டெம்பரேட் ரீஜன். இப்போ நம்ம எர்த்த வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம், ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஈக்வேட்டார். ஓகே, ஸோ இது ஈக்வேட்டார், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லைன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ பிட்வீன் தீஸ் டூ ரீஜன்ஸ், ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ட்ராபிக்கல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே டெம்பரேட் ரீஜன், இதுக்கு கீழே இது நார்தன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ரீஜன் ஃபுல்லாகவே டெம்பரேட் ரீஜன், இதுவும் டெம்பரேட் ரீஜன், அதுக்கப்புறம் போலார் ரீஜன் வந்துடும். ஓகே, இது போலார் ரீஜன், போல்ஸ் வந்துடும். அப்போ நீங்க 0 degree லேட்டிடியூட் அப்படின்றது வந்து ஈக்வேட்டார்ல ஆரம்பிச்சு இப்படி 90 degree வந்து டிராவல் ஆகும், இப்படி 90 degree வந்து டிராவல் ஆகும். ஓகே, ஸோ அப்போ 0 degree லேட்டிடியூட் அப்படின்றது ஈக்வேட்டார். இந்த இடத்துல எப்பவுமே சன்லைட் வந்து இங்க எப்பவுமே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ஏன்னா சன் ரேஸ் வந்து நேரா இந்த ரீஜன்ல வந்து விழுறதால எப்பவுமே டெம்பரேச்சர் இந்த ரீஜன்ல அதிகமாவே இருக்கும். ஓகே, பட் இதுவே டிஸ்டன்ஸ் போக 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 போக, போல்ஸ் போக போக போக, ரேஸ்னுடைய அந்த இன்க்ளினேஷன் அப்படின்றது வந்து அப்படியே டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகிறதால இங்கே இங்கிருந்து டெம்பரேச்சர் மேலே போக 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 டிகிரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே ஈக்வேட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படி நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. ஜஸ்ட் அ மினிட், சி இப்போ இந்த இந்த இடத்த பாருங்க, சி இங்க நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல எதுங்க 0 degree லேட்டிடியூட், திஸ் இஸ் 0 degree லேட்டிடியூட். ஓகே, திஸ் இஸ் ஈக்வேட்டார், திஸ் இஸ் தி 0 degree லேட்டிடியூட், இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல 25 degree நார்த் அண்ட் 25 degree சவுத், ஸோ இது வந்து ஈக்வேட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ரீஜன் நம்ம ட்ராபிக் ரீஜன்ஸ், தீஸ் ஆர் தி ட்ராபிக்ஸ். ஸோ இது வந்து டெம்பரேட் ரீஜன், இது எல்லாமே டெம்பரேட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இப்படி விழும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்லைட்டிங் அந்த ரேஸ் வந்து இதாகும்போது டெம்பரேச்சர் லெவல் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல அப்படியே போல்ஸ் போகும்போது ஐஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் அதுதான், அந்த ரேஸ் வந்து விழக்கூடிய அளவு வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம்
ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் எல்லாமே இந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே அமேசான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது, ட்ராபிக் வித் இன் தி ட்ராபிக்ஸ். இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து இந்த மாதிரியான எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாமே அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே இந்த ரீஜனில் தான் அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ யூரோப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த ரீஜன், ஓகே, இந்த ரீஜன் ஃபுல்லாகவே டெம்பரேட் ஃபாரஸ்டில் வந்துடும், இது ஃபுல்லாகவே டெம்பரேட். அதே மாதிரி இந்த இடத்துல இதெல்லாமே டெம்பரேட்டில் வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சி இது ஃபுல்லாகவே வந்து ஐஸாக ஃபார்ம் இருக்கும். ஆர்க்டிக், இந்த பக்கம் ஆர்க்டிக், இங்கே அண்டார்க்டிக். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த லெசனில் இது ரிலேட்டடான கான்செப்ட் நிறைய இருக்கு. இது புரியுதா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு பயோமும் எர்த்தனுடைய ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் ஓகே இந்த டெசர்ட் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் இந்த வெஸ்டர்ன் சைட்ல, ஓகே எத்தனோட இந்த இதில் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கும்போது எங்கெல்லாம் இந்த வெஸ்டர்ன் சைடில் தான் அதிகமான ஓஷன் இது இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா, அதே மாதிரி இங்கே வந்து கல்ஹாரி டெசர்ட், கோபி டெசர்ட், இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் ரீஜனில் மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி இந்தியாவில் தார் டெசர்ட் எல்லாமே இந்த சைடில் இருக்கும். இதெல்லாமே வந்து விண்டு ஃபார்மேஷன் தான். ஓகே, ஸோ விண்டு பர்மனெண்ட் விண்டினுடைய டைரக்ஷனால் தான் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஓகே, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பயோம்ஸ். ஸோ இதை இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஏன் நம்ம பார்க்கணும் சார், இந்த இமேஜ்லேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இந்த ஒரு கிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, பயோம் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆனுவல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெசிபிடேஷன். ஸோ அப்போ இங்கே மீன் ஆனுவல் ப்ரெசிபிடேஷனை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆனுவல் டெம்பரேச்சரை டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே டிகிரி இன்க்ரீஸ் ஆக ஆக அதே மாதிரி இங்கே ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது இங்கே இன்க்ரீஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்க்டிக் அண்ட் அல்பைன் துந்த்ரா, ஆர்க்டிக் அண்ட் அல்பைன் துந்த்ரா அப்படின்றது நம்ம எங்கே எடுத்துக்கலாம், இது ஃபுல்லாகவே, ஓகே இந்த ரீஜன் ஃபுல்லாகவே இது எல்லாமே அல்பைன் அண்ட் துந்த்ரா ரீஜன் தான். ஓகே, இந்த துந்த்ரா, இது துந்த்ரா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ரீஜன் தான் வந்து துந்த்ரா ரீஜன் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐஸ், ஓகே போலார். அதே மாதிரி இங்கேயும் அதே தான், ஓகே துந்த்ரா ரீஜன் இது, இது வந்து போல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட், இங்கே ப்ரெசிபிடேஷனும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், டெம்பரேச்சரும் -10°C இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதனுடைய மீன் ப்ரெசிபிடேஷன் வேல்யூ அப்படின்றது கிட்டத்தட்ட 120-130 cm வரையும் ட்ராவல் ஆகும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து துந்த்ரா ரீஜனுக்கு, அதாவது இது ஊசியலை காடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் இதெல்லாம் நீங்கள் அந்த மரம்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கோனிஃபரஸ் பிளான்ஸ் தான். ஸோ அதனுடைய ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்றது 0°C கிட்டத்தட்ட 15°C வரை இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது மீன் ஆனுவல் ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது 50 cm கிட்டத்தட்ட 250 cm வரையும் இந்த ரீஜனில் மழை பெய்யும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு நீங்கள் பார்க்குறது இந்த இடத்துல டெம்பரேட் ஃபாரஸ்ட். இப்போ டெம்பரேட் ஃபாரஸ்டில் டெம்பரேச்சர் அப்படின்றது 10°C கிட்டத்தட்ட 22-23°C வரையும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52-230°C மழை பெய்யும். இதே மாதிரி நீங்கள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பார்க்கலாம், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் டெம்பரேச்சர்ன்றது 22-25°C ஆவரேஜாக இருக்கும். ரெயின் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 cm
சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும். அப்போ இருக்கக்கூடிய பயோம்லேயே அதிகமாக ப்ரெசிபிட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு பயோம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்றது அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ கிராஸ் லேண்டும் பார்க்கலாம். இங்கே கிராஸ் லேண்டில் பாருங்கள், இங்கே 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து கிட்டத்தட்ட 25 டிகிரி செல்சியஸ் வரையும் டெம்பரேச்சர் இருக்கும். ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றது 50 to 100 சென்டிமீட்டராக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப குறைவான ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றது டெசர்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கிட்டத்தட்ட பிலோ 50 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும். இப்போ இந்த கிராஃபை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கணும்னா, இன்க்ரீஸிங் ஆர்டரில் டெம்பரேச்சர் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், இல்லை ப்ரெசிபிட்டேஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், அதே மாதிரி டிக்ரீஸிங் ஆர்டரில் ப்ரெசிபிட்டேஷனை ஆர்டர் பண்ண சொல்லலாம். அப்போது ஹையஸ்ட்டு ப்ரெசிபிட்டேஷன் அண்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்குது, லோயஸ்ட் டெம்பரேச்சர் ப்ரெசிபிட்டேஷன் எங்கே இருக்குன்னு க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த கிராஃபை பேஸ் பண்ணி புரியும் நினைக்கிறேன். இதில் இருக்க டவுட் கேட்குறேன். இஸ் இட் க்ளியர்? எஸ் சார். எஸ் சார். சார் ஹையஸ்ட்னா ட்ராபிகல் ஃபாரஸ்ட் வருமா சார்? ஆமாங்க ஆமாங்க. ஓகேவா? சரி, இப்போ டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் அண்ட் அதனுடைய ஆனுவல் ப்ரெசிபிட்டேஷன் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தோம். இது நம்ம இந்தியாவிலே பார்க்கலாம். இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் உண்மையாகவே நம்ம கண்ட்ரி மாதிரியான ஒரு பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய பயோம்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் தான் இது எல்லா பயோம்ஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அரேபியன் கண்ட்ரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க, இல்லை துபாய் எடுத்துக்கோங்க. அங்கே நீங்கள் டெசர்ட் லேண்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இல்லைன்னா ஒரு யூரோப்பில் ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து நீங்கள் டெம்பரேட் ஃபாரஸ்ட் பார்க்கலாம், டெம்பரேச்சர் ரீஜன் மட்டும்தான் இருக்கும், அங்கே நீங்கள் டெசர்ட்டே பார்க்க முடியாது. கிளைன்ஸ் அதிகமாக இருக்காது, ஒரு டஃப் டோபோகிராஃபி இருக்காது. ஆனால் இந்த எல்லா டோபோகிராஃபி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு அது இந்தியாவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்தன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போல்ஸ் இருக்குது, ஐஸ் நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி போல்ஸ் ரீஜன் மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும், ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் அதே வந்து சதன் இப்படி இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடில் போனீங்க அப்படின்னா தார் டெசர்ட் இருக்குது. ஸோ டெசர்ட் கண்ட்ரிஸ், நீங்கள் டெசர்ட் மாதிரியான அந்த ஃபீல் இருக்கும். அதுவே வந்து இல்லை, நம்ம ஒரு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் வேணும் அப்படின்னா ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அப்படியே ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர். ஸோ இப்படி அதே மாதிரி இல்லை, எல்லாமே பிளெயினான ஒரு ரிவர் அந்த மாதிரியான பிளெயின் ரீஜன் அப்படின்னா ஓகே, கங்கா, பிரம்மபுத்திரா பிளெயின், காவேரி பிளெயின், இந்த மாதிரி இப்படி பல கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து ஜியாகிரபிக்கலி இந்த மாதிரியான கண்ட்ரி நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து கோஸ்டல் லைன்ஸ், கோஸ்டலே ரெண்டு விதமான கோஸ்ட் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரையும். ஒன்று வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்மர்ஜ்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. எஸ், இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வெஸ்டர்ன் கோஸ்ட், எஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கும். இப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச்சஸ் அவ்வளோவா பார்க்க முடியாது, ஏன்னா இந்த சைடில் பீச்சஸ் அவ்வளோவா இருக்காது, எல்லாமே வந்து சப்மர்ஜ்டு கண்டிஷனில் இருக்கும். அதாவது இந்த பக்கம் மலை இருக்கும், மலை ஒட்டின மாதிரியே மவுண்டன்ஸ் இருக்கும், ஹில்ஸ் எல்லாமே இருக்கும், அது ஒட்டின மாதிரியே சீஸ் இருக்கும். இங்கே அரேபியன் சீ இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே நீங்கள் இந்த ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே பீச்சஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரியான பீச்சஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியா தான். ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் பயோம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நிறைய கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பயோம் லெவல்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே ஓகே, இப்போ அடுத்து இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பயோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இது வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்.
அப்புறம் இது வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா என்னங்க? எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இல்ல இல்லங்க. டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து ஆப்போசிட் ஆஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எஸ் அப்படியும் சொல்ல முடியாது. இங்க எப்படின்னா அப்படிதான். இது வந்து நீங்க ஆப்போசிட் டு எவர்கிரீன் அப்படின்னா இங்க லீவ்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டே இருக்குங்க. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தே செட்ஸ் தேர் லீவ்ஸ். ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம்ல, இப்ப நம்ம ஊர்ல இப்ப இந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா, எல்லா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் வர ஆரம்பிச்சிடும், ஆட்டம் வரும், இப்படி மாறி மாறி வரும், லீவ்ஸ் எல்லாமே விழுந்துடும், மறுபடியும் அது இதாகும். இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இந்த டெசர்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மியூட் பண்ணல, கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை யார் டிசைட் பண்றா? ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர். யாரோ மியூட்ல இது பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு பாருங்க ப்ளீஸ், அன்மியூட் பண்ணுங்க. திவ்யஸ்ரீ, திவ்யஸ்ரீ மியூட் பண்ணிருங்க. திவ்யஸ்ரீ மியூட் போடுங்க ப்ளீஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏபயாட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், பயாட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஈகோ சிஸ்டமே ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன? டெம்பரேச்சர், வாட்டர், லைட், சாயில், இந்த கண்டிஷன் தான். இங்கே இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பயோமை வந்து டிசைட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். ஓகே ரைட், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, நீச்சி அப்படின்னு. ஓகே, ஸோ வாட் இஸ் நிச்சி ரெஸ்பெக்டிவ் ஈக்காலஜி, வாட் இஸ் நிச்சின்னு தெரிஞ்சுக்கணும். ஈச் ஆர்கானிசம் ஆஸ் அன் இன்வேரியபிளி டிஃபைன்ட் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ் தட் இட் கேன் டாலரேட், டைவர்சிட்டி இன் த ரிசோர்ஸஸ் இட் யூட்டிலைசஸ், அண்ட் எ டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷனல் ரோல் இன் த ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம். ஆல் தீஸ் டுகெதர் கம்ப்ரைசஸ் நிச்சி, இதெல்லாம் பாருங்க. The condition that it can tolerate, diversity in the resources it utilizes, and a distinct functional role in the ecological system. இது மூணும் சேர்ந்து தான் நம்ம இந்த இடத்துல நிச்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதை இதை பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த டெஃபினேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்டு வாட் இஸ் இட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் எ நிச்சி. ஓகே ரைட், ஸோ இங்கே நீங்கள் நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு, பட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வேண்ட நம்ம நிறைய பேசியிருக்கேன். நான் இது வந்து உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டை வந்து டெஃபினேஷனாக எடுத்துக்கிட்டு படிக்கணும், வாட் இஸ் நிச்சி அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வேரியஸ் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி வேரியஸ் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும்னு படிச்சிருந்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஏபயாட்டிக் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் நான் சொன்ன மாதிரி எர்த்து ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஓகே, ஈக்குவேட்டரில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும், மேலே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் போல்ஸ்லேருந்து இங்கே வரும்போது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. So you are aware that average temperature on land varies seasonally, decreases progressively from the equator towards the poles and from plains to mountain tops. ஏ நீங்க பாத்துるீங்க இல்லையா, மலை ஏறும்போது மேல போக 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 டெம்பரேச்சர் குறஞ்சிட்டே வரும். It ranges from sub zero level in polar, அதாவது sub zero அப்படினா மைனஸ்ல இருக்கும், and high altitude up to 50 degrees celsius in tropical desert. இங்க டிராபிக்கல் டெசர்ட் அப்படின்றது இந்த டிராபிக்கல் ரீஜன்ல, ஓகே, டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் டிராபிக்கல் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவில் இந்தியா இங்க இருக்கும், இந்த இடத்துல தார் டெசர்ட்டை பார்க்கலாம்.
அதே மாதிரி கோபி டெசர்ட் சைனால இருக்கு, மங்கோலியா அந்த சைட்ல இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சஹாரா டெசர்ட், ஓகே. சவுத் அமெரிக்கால கலஹாரி டெசர்ட். இப்படி டிஃப்ரெண்ட் டெசர்ட்ஸ் வந்து தே ஆர் ஐ மீன் அப் டு 50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். ஓகே, சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அது அதிகமா போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தெர் ஆர் அவர் யூனிக் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்னா என்னன்னா வாழக்கூடிய இடம், ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு ஆர்கானிசம் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஹேபிடட். ஹேபிடட் அப்படின்றது லிவிங் பிளேஸ், லிவிங் பிளேஸ். ஓகே, சச் அஸ் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் வேர் ஆவரேஜ் டெம்பரேச்சர் எக்ஸீட் 100 டிகிரி செல்சியஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாட் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் டீப் ஹைட்ரோதெர்மல் வென்ஸ். இந்த இடத்துல சம் பாக்டீரியாஸ் ஆர் க்ரோயிங். கேன் யூ நேம் தீஸ் பாக்டீரியாஸ், எனி ஒன் ஃப்ரம் யூ? மெத்தனோ பாக்டீரியம். ஓகே, யூ ஆர் டெல்லிங் த ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த டெம்பரேச்சர். யூ ஆல்சோ சேயிங் தட் ஆர்கியா பாக்டீரியா. நீங்க சொல்றது வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் ஆர்கியா பாக்டீரியா. ஓகே, மெத்தனோஜென்ஸ் மார்ஷி ஏரியாஸ்ல வாழக்கூடியது. நான் சொல்றது டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் அதை டாலரேட் பண்ண வாழக்கூடிய உயிரினங்கள் தெர்மோஃபைல்ஸ். சிடோஃபைல்ஸ் ஆர் தெர்மோசிடோஃபைல்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம், தெர்மோஃபைல்ஸ். ஓகே, சம் பாக்டீரியாஸ் ஆர் அடாப்டட் டு சர்வைவ் த பர்டிகுலர் கண்டிஷன். ஈவன் 100 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ தே வில் சர்வைவ். தே ஹாவ் என்சைம்ஸ் ஃபார் தட் த மெக்கானிக்கல் ப்ராசஸ். தே அடாப்டட் தெம்செல்ஸ். மற்ற எந்த உயிரினமே வாழ முடியாத கண்டிஷனில் கூட இந்த பாக்டீரியாஸால் வாழ முடியும். அதுக்கான காரணம் தே ஹாவ் அடாப்டட். ஓகே, ரைட். பட் இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா ஆர்கானிசமும் ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அது எல்லா ஜியாகிரபிக்கல் ஏரியாலும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய உயிரினங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஐ மீன் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல மேங்கோ நல்லா வளரும் இல்லையா? நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இருந்து நீங்க வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து மேங்கோஸ் நல்லா வளரும். ஏன்னா மேங்கோ வந்து ஒரு டிராபிக்கல் க்ராப் அது. அப்போ இந்தியாவில் வளரக்கூடிய இந்த மேங்கோ நீங்கள் வந்து போயிட்டு ஜெர்மனிலேயோ கனடாலேயோ நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. கெனாட் க்ரோ இன் த டெம்பரேட் கண்ட்ரீஸ் லைக் கெனடா அண்ட் ஜெர்மனி பிகாஸ் த டெம்பரேச்சர் வேரிஸ். அந்த பிளான்ட் வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் வேணும், லைட் கண்டிஷன்ஸ் வேணும். தீஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் கெனடா. ஓகே, நம்ம ஊரில் மேங்கோ பிளான்ஸ் வளர மாதிரி அங்கே வளராது, காரணம் டெம்பரேச்சர் அதே மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஃபவுண்ட் இன் கேரளா ஃபாரஸ்ட். ஏன் யோசிச்சு பாருங்கள், அது ஃபுல்லாக துண்டா ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும், கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னையை தாண்டும் போது தமிழ்நாடு தாண்டும் போதே அது பாவம் செத்து போயிடும். ஏன்னா இங்கே அவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம ஊர் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு பேர் போன இடம் தான். ஓகே, வெயிலுக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமும் அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிருக்கு, அது அங்கே தான் வாழும். நீங்க அதை மாற்ற முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டூனா ஃபிஷ். தே ஆர் ரேர்லி கேட்ச் பியாண்ட் ட்ராபிக்கல் ஆட்டிடியூட் இன் தி ஓஷியன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க இது தாண்டிட்டீங்கன்னா இந்த ரெண்டு இந்த லைனை தாண்டிட்டீங்கன்னா அது எல்லாமே டெம்பரேட் தான். டூனா ஃபிஷ் வந்து இந்த ட்ராபிக்கல் ஏரியால நிறைய வளரும். நீங்க எங்க எந்த இடத்துல போனாலும் போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரேபியனோ, இந்த பக்கம் அரேபியன் சியாக இருந்தாலும் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் அப்படியே வந்து நீங்கள் இந்தியனும் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெடிட்டேரியன் சியை தாண்டி மேலே பிளாக் சி காஸ்பியன் சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அது வளரவே வளராது, அங்கே இருக்காது. யூ கேன் நாட் கேட்ச் இட். ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ லேட்டிடியூட் வேரியேஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாலையும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அது அங்கே தான் இருக்குன்னு அங்கே தான் இருக்கும். இப்போ ரேட்டல் ஸ்நாக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெசர்ட்ல வாழும். அதே மாதிரி ஒரு நார்மலான ஒரு கிங் கோப்ரா வந்து அந்த இடத்துல வாழ்மானா வாழாது. அதுக்கு வந்து நிறைய மாய்ஸ்சர் வேணும், டென்ஸ் ஃபாரஸ்ட் வேணும். இப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் தான் வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்கும். அப்படி சில ஆர்கானிசம்ஸ் எப்படி அசோசியேட் ஆயிருக்கு இந்த டெம்பரேச்சரோடன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. This is very important. If the point we are going to discuss now, it is very important. Respect, you need point of view. La, inga nama question paakalam.
You can appreciate the significance of temperature to living organism when you are realized that if affects the kinetics of enzymes and through its metabolic activity and other physiological functions of the organisms. See, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாரி, சி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ சாரி, கைனெட்டிக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்மலா வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீனேஸ் என்சைம் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல டெம்பரேச்சர்ல அது தன்னுடைய கேட்டலிஸ்ட் ஒர்க்கை வந்து இழந்துடும், அந்த ஃபங்க்ஷனை இழந்துடும். இட் கெனாட் பர்ஃபார்ம், இட் டீநேச்சர்ஸ். என்சைம்ஸ் கேன் டீநேச்சர் அபவுட் 40 டிகிரி செல்சியஸ் அபவ் இருக்கும்போது. அப்போ இந்த டெம்பரேச்சரையும் டாலரேட் பண்ணி சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து சில என்சைம்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எ ஃபியூ ஆர்கானிசம்ஸ் கேன் டாலரேட் அண்ட் ட்ரீ இன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இப்போ அபவ் டிகிரி 40 டிகிரி செல்சியஸ் அதிகமான டெம்பரேச்சரில் வாழக்கூடிய உயிரினங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா யூரி தெர்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஷுட் நோட் டவுன் த நேம் ஆஃப் தி ஆர்கானிசம் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி. யூரி தெர்மல் ஆர்கானிசம் அப்படின்னா தோஸ் ஆர்கானிசம் they can tolerate, they have a tolerate, okay, they have a tolerance based on the temperature, high temperature la valakudiyad, but a vast majority of them are restricted to a narrow range of temperature. Sila organisms romba temperature korevana irukkukuri edathila da valum, and organisms nam stenothermal appdi solla. So stenothermal appadina low temperature region la valakudiya urinangal, urethermal appindrathu high temperature la valakudiya urinangal. So in the basic difference ungalukku therinu what are all the urethermal organisms, what are all the stenothermal organisms, okay. So the level of thermal tolerance of different species determine to large extent of their geographical distribution. Of course idu neenga paakala paathave theriyum ovvoru ipo seals abindradala neenga paakala adellame vande ice area la neenga nareya irukum andha seals so matta matta andha aquatic organisms vande neenga or tropical ஓஷியன்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது, டிராபிக்கல் ஓஷியன் வாட்டர்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது, ஓகே. ரைட், இப்போ நிறைய நாட்களை நம்ம பார்க்குறோம் டெம்பரேச்சர்ன்றது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நீங்க பார்க்குறோம். அதனால குளோபல் வார்மிங் ரிசல்ட்டை நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்ற இந்த ஏபயாட்டிக் டாபிக்ஸ்ல எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இந்த இடத்துல மேங்கோ ட்ரீஸ் வந்து ஏன் கனடா ஜெர்மனி மாதிரியான பிளான்ஸ்ல வளருது இல்லை, எந்தது எந்தெந்த பிளான்ஸ் எந்தெந்த ஆர்கானிசம் எந்தெந்த ரீஜனில் வளரும், இது கொஸ்டினாக கேட்பாங்க. ஸ்னோ லெப்போர்ட்ஸ் இது கேட்க மாட்டாங்க, பட் டூனா ஃபிஷ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி மாற்றி கொடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக இதை நோட் பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட்டர், நெக்ஸ்ட் ஏபயாட்டிக் இது வந்து வாட்டர். அஃப்கோர்ஸ் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட், எஸ் சொல்லுங்க. டாலரேட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம், சகிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை அடாப்ட் பண்ணிட்டு வாழக்கூடியது தான். ஆமா, எஸ் எஸ் எஸ். இப்போ சி, இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம வந்து இப்போ சென்னையில வாழ்றவங்களா இருப்பீங்க இல்லை தமிழ்நாட்டில், ஒரு இதெல்லாம் நம்ம டிராபிக்கல் ஏரியால இருக்கும், ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்மர்ல சென்னையில இருக்கிறது நம்ம ஓகே, நம்ம வி ஆர் அடாப்டட். பட் சடனாக அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எத்தனை ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்கு எம்பிபிஎஸ் இங்கே முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்டி படிக்கிறதுக்கு கனடாவோ இல்லை வந்து ஒரு டெம்பரேட் ரீஜனுக்கு போகிறீங்க, கனடாவோ இல்லைனா வந்து ஒரு ரஷ்யாவோ போகிறீங்க அப்படின்னா உடனே உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆரம்பத்தில், அந்த குளிர் உங்களால் தாங்கவே முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணிப்பீங்க, அங்கேயே வாழ 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 அடாப்ட் ஆகிப்பீங்க, கரெக்டாக? அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம டாலரேட்னு சொல்லுவோம், நம்ம பாடி அப்போ அதை டாலரேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து சென்னையில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் அடிக்கிற வெயிலில் நம்ம தாராளமாக வெளியே போயிட்டு வருவோம், அதாவது வெயிலாக இருந்தாலும் நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அதை டாலரேட் பண்ணிப்போம் நம்ம. ஆனால் ஒரு யூரோப்பியன் ஒரு ஒரு பிரிட்டிஷ் பர்சன் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரால்லாம் வெயிலாக நம்மளை மாதிரிலாம் போய் வெயிலில் நிற்க முடியாது அவரால். அவர் அப்படியே நின்னாலும் அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக அவருக்கு சிவப்பு குழம்பு இது என்ன சொல்கிறது உடம்பு ஃபுல்லாக வந்து கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். ஸோ அந்த டாலரன்ஸ் அப்படின்றது எல்லா எல்லா ஆர்கானிசமுமே வந்து உடனே வந்துடாது, இட் டேக் சம் டைம்.
தாங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாங்கி வாழ்றது நம்ம இந்த இடத்துல டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? தெரிஞ்சிருந்தா இல்லையா, இன்ஃபேக்ட் லைஃப் ஆன் எர்த் ஆரிஜினேட்டட் இன் வாட்டர். இது எல்லா ஆர்கானிசம் எக்ஸப்ட் பிளான்ஸ். ஓகே, சோ பிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல், ஓகே, டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் அப்படின்றது பிளான்ஸ் தான். பட் அனிமல் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர்லேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி இட் இஸ் அவைலபிள் இஸ் ஸோ லிமிட்டட் இன் டெசர்ட் அண்ட் தட் ஒன்லி ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் மேட் இட் மேக் இட் பாசிபிள் ஃபார் ஆர்கானிசம் டு லைவ் தேர். இப்படி ஒவ்வொரு ரீஜன்லையுமே வந்து தண்ணி வந்து சில நேரங்களில் ஓஷன்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து வாட்டர் பாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கலாம். எல்லா வாட்டர் பாடிஸும் ஒரே மாதிரியான கம்போசிஷனோடு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் தான் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் கேன் சர்வைவ் சம் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் பிஹெச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் மெரைன் ஃபிஷ்ஷாக இருக்கும், அதை நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வளர்க்க முடியாது. சிலது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும், அது மெரைன் வாட்டரில் நீங்கள் வளர்க்க முடியாது. அப்போ இட் டிபெண்ட் அப்பான் தி கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் வாட்டரில் வளருது அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரிவைல் ஓவர் தி. ஓகே, ஸோ இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காம்போனெண்ட் அப்படின்றது நீங்கள் என்ன சொல்லலாம், சால்ட் இல்லையா? ஸோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வாட்டர் பாடிஸில் வந்து மாறும். ஸோ இந்த சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வாட்டர் இஸ் மெஷர்ட், எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் தௌசண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பார்ட்ஸ் பர் தௌசண்ட், பிபிடி, பார்ட்ஸ் பர் தௌசண்ட். இப்போ இதே தான் நீங்கள் வந்து இப்போ வந்து போல்ஸில், நீங்கள் வந்து இப்போது ஆர்க்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஓசியன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு செலைனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், லோ செலைனிட்டியாக இருக்கும். அதுவே நீங்கள் ட்ராபிக்கல் ஏரியா வர 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 இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட் சி அதெல்லாம் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல ஹைப்பர் செலைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமான செலைனிட்டி இருக்கிறது நம்ம சொல்கிறோம் ஹைப்பர் செலைன். ஸோ அப்போ இந்த இடத்துல இது ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம், வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட் கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கான அந்த இது என்ன, யூனிட் என்னன்னு கேட்கலாம். பார்ட்ஸ் பர் தௌசண்ட். ஓகே, டோன்ட் ஃபர்கட், சால்ட் கான்சன்ட்ரேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ட்ஸ் பர் தௌசண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்ஸ் பர் தௌசண்ட் இந்த மெஷர் அப்படின்ட்டு ஒரே மாதிரி இருக்கா, சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்லேண்ட் வாட்டர், இன்லேண்ட் வாட்டர்னா இப்போ நம்ம குளம், ஏரி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் இந்த பார்ட்ஸ் பர் தௌசண்ட் அப்படின்றது நம்ம செலைனிட்டி அப்படின்றது ஃபைவ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நார்மல் சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 பார்ட்ஸ் பர் தௌசண்ட் இருக்கும். இப்போ டெட் சி மாதிரியான ஹைப்பர் செலைன் லகூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பார்ட்ஸ் பர் தௌசண்ட் கூட இருக்கலாம். ஓகே, ஹைப்பர் செலைன் லகூன்ஸ், லகூன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ஒரு வாட்டர் பாடி வந்து இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி மெயின் வாட்டர் பாடி. இப்போ ஓஷியன்ஸ் இருக்குது, அந்த ஓஷியன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியா வாட்டர் பாடி மட்டும் இட் இஸ் செப்பரேட்டட். ஸோ மேபி அங்கே மட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கலாம். இந்த சிம்பிளாக சொல்லணும்னா ஐலேண்ட் ஃபார்ம் ஆகும். பட் இங்கே வந்து ஏன் இந்த லகூன்ஸ் ஹைலி செலைனேட்டாக இருக்குன்னா இங்கே இன்லேண்ட் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது மழை தண்ணி வந்து ஆறு மூலமாகவோ இல்லை மற்ற ரிவர்ஸ் மூலமாகவோ இங்கே வந்து சேரக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிடும், இருக்காது. அப்போ அங்கே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வாட்டர் பாடியும் ஃப்ரெஷ் வாட்டரும் இல்லாமல் வெறும் ஓஷியன் வாட்டர் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குன்னா என்னாகும், எவாப்ரேட் ஆகிட்டே இருக்குமா? எவாப்ரேட் ஆக ஆக அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வெளியே போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா சால்ட் கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாகிடும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான சீஸில், டெட் சி, காஸ்பியன் சி, இங்கெல்லாமே வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி லாக்டு, லேண்ட் லாக்டு ஓஷியன்ஸ், லேண்ட் லாக்டு சீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோவும் ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் அங்கே டெம்பரேச்சர் அதிகம். அண்ட் இப்போ அந்த மாதிரியான செலைனிட்டி, ஹை செலைனிட்டியில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸை நம்ம யூரிஹலைன் அப்படின்னு சொல்லுவோம்.
எப்படி டெம்பரேச்சர்ல அதிகமான டெம்பரேச்சர்ல வாழக்கூடியதை யூரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், யூரி தெர்மல் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஹை செலினிட்டியில வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ யூரிஹலைன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நேரோ ரேஞ்சஸ்ல வளரக்கூடியத ஸ்டினோஹெலைன், இந்த இடத்துல ஹெலைன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இந்த இடத்துல செலைனிட்டிய குறிக்கணும், வேற எதுவும் கிடையாது. ஸோ இட் டினோட்ஸ் செலைனிட்டி. ஸோ யூரிஹெலைன் தட் இஸ் அ கண்டிஷன் வேர் சால்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையர் தன் ஸ்டெனோஹெலைன். ஓகே, ஸ்டெனோஹெலைன் அப்படின்றது இட்ஸ் எ நேரே நேரோ ரேஞ்ச். இங்கே வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கும். ஓகேவா, மேபி இப்போ இதில் வந்து இன்லேண்ட் வாட்டர், இது வந்து ஸ்டெனோஹெலைனாக இருக்கும். ஹைப்பர் செலைன் லகூன்ஸ் அப்படின்றது யூரிஹெலைன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர் இந்த இதுக்கேற்ற மாதிரி ஆர்கானிசம்ஸ் ஆர் அடாப்டட் திங்ஸ். ஓகே, புரியுதா? இந்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, இங்க வந்து ஒரு வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லும் போது அதுல வேரியஸ் கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் இருக்கும். அதுல எஸ்பெஷலி இந்த இடத்துல நீங்க பார்க்கறது சால்ட் கான்சென்ட்ரேஷன். அந்த சால்ட் கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்றதுக்கு பார்ட்ஸ் பர் தௌசண்ட் யூனிட் யூஸ் பண்றோம். பார்ட்ஸ் பர் தௌசண்ட், அதை பேஸ் பண்ணி யூரிஹெலைன் ஆர்கானிசம்ஸ் என்ன, ஸ்டெனோஹெலைன் என்னன்னு இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லைட். நெக்ஸ்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது லைட்டு. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சின்ஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃபுட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் ஏ ப்ரோசஸ் விச் இஸ் ஓன்லி பாசிபிள் வென் சன்லைட் இஸ் அவைலபிள் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். Okay. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்ட் a minute. என்னுடைய மைக் சரியாக ஒர்க் ஆகுற மாதிரி இல்லை, அதனால தான் நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஓகே, என் வாய்ஸ் இப்போ ஆடிபிளாக இருக்கா? எஸ் சார். ஸோ லைட் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்டையர் பயோஸ்பியர், என்டையர் பயோஸ்பியர் சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. உண்மையாக சொல்லணும்னா நமக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காம போகும். ஓகே, ஸோ அப்போ லைட் அப்படின்றது இந்த இடத்துல இட் டூயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த லைட் கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்மால் பிளான்ஸ், ஓகே, லைக் ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்ட்ரப்ஸ் க்ரோயிங் இன் ஃபாரஸ்ட் ஆர் அடாப்டட் டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஆப்டிமலி அண்டர் வெரி லோ லைட் கண்டிஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஓவர் ஷேடோட் பை டால் கெனோபி ட்ரீஸ். இங்க கெனோபீட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த லீஃப் ஸ்ட்ரக்சரை கெனோபீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நீங்க பாக்குறீங்க சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ்ல வளரும், சிலதுல வந்து நல்லா லைட் வேணும், இப்படி லைட் கண்டிஷன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குங்க சார். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சி மெனி பிளான்ஸ் ஆர் ஆல்சோ டிபெண்ட் ஆன் சன்லைட் டு மீட் தேர் போட்டோ பீரியாடிக் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபார் ஃபிளவரிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு கண்டிஷன், ஒரு லைட் கண்டிஷன் அப்படின்றது ஒரு எதுக்கு முக்கியமோ இல்லையோ ஃப்ளவரிங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது, ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் பிளான்ட் ப்ரொடக்ஷன்னு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளவரிங், ஒரு ஒரு பிளான்ட்ல ஃப்ளவரிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான
Photoperiodic conditions are very, very important. Light வந்து இவ்வளவு நேரத்துக்கு வேணும்னா அந்த பிளான்ஸ் அவ்வளவு நேரம் லைட் இருந்தாகணுங்க. அதை தாண்டி நம்ம இது பண்ண முடியாது. For many animals too, light is important in that they use the diurnal and seasonal variations in light intensity and duration. இது நம்ம போட்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு நேரம் ஒரு பிளான்ஸ்க்கு லைட் தேவை ஃப்ளவரிங்க்கு அப்படின்றத போட்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட், இது புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே ரைட். சோ இங்க நம்ம வேற எதுவும் பெருசா எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் லைட் இஸ் எ லிமிட்டட் ஃபேக்டர் அவ்வளவுதான். ஓகே, நான் எல்லா நேரத்திலும் லைட் வந்து சரியா கிடை ஆ ஏதாவது க்வெஸ்சன் கேட்டிங்களா? ஹலோ, ஓகே ஓகேங்க ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து சாயில். சோ சாயில் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இது ஜஸ்ட் இங்கே வந்து பெருசாக நமக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் சில பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பிஹெச், மினரல் காம்போசிஷன், டோபோகிராஃபி. இதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் வளருமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். நீங்கள் டெசர்ட்டில் நல்லா வளராது, ஏன்னாங்க போதுமான அளவுக்கு வந்து மாய்ஸ்சர் இருக்காது, நியூட்ரியன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ சாயில் அப்படின்னா பிஹெச் இருக்கணும், மினரல் இருக்கணும், அதனுடைய டோபோகிராஃபி எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ்னுடைய லெவல் ஆஃப் க்ரோத் வந்து இருக்கும். ஓகே ரைட். ஸோ இங்கே நீங்கள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோஸ் மீன் இந்த சிம்பிளாக சொல்லணும்னா ஃபேக்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா டெம்பரேச்சர், வாட்டர், லைட், இது மூணு நேபம் வச்சுக்கோங்க. அதில் எஸ்பெஷலி டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர். ஓகே, யூரியஹாலைன், ஸ்டெனோஹாலைன், அதே மாதிரி யூரிதெர்மல், ஸ்டெனோஹெர்மல், இது ரெண்டுமே என்ன நேபம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ். சி, ஒவ்வொரு ஆர்கானிசமும் நான் சொன்ன மாதிரி அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஒரு கண்டிஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபிட்னஸ். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நிறைய கான்செப்டும் இருக்குது, ஃபேக்ட்ஸும் இருக்குது, அது பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே லிசன், இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், இப்போ நம்ம யாரை எடுத்துக்கலாம்? ஓகே, எஸ்கிமோஸ் எடுத்துக்கலாம். எஸ்கிமோஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில், ஐஸ்லாண்டில், கனடாவில், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பனியில் வாழக்கூடியவங்க தான் எஸ்கிமோஸ். அவங்களுடைய அடாப்டேஷன் அப்படின்றது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ் ரைட். நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல போய் இருக்கிறதே முடியாது. நம்ம அங்கிருந்தாவே ஏகப்பட்ட இது பண்ணோம். பட் அவங்களே அங்கேயே வந்து ஒரு வீடு கட்டி அந்த ஐஸ்லேயே வீடு கட்டி வாழ்ந்துச்சுருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அது இன்றைக்கி நேற்றும் நடந்திருக்காது, பல மில்லியன் வருஷமாக அங்கே அந்த அவங்க அந்த 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 ஸ்பீசிஸ் ஜென்ரேட் ஆனதுல இருந்து எவால்வ் ஆனதுலேருந்தே அவங்க அங்கேயே இருந்து அவங்க பாடி வந்து அடாப்ட் ஆகிருக்கும். இது அப்படியே இனிஹெரிட்டும் ஆகிருக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அது அப்படியே இனிஹெரிட்டும் ஆகிருக்கும். ஓகே, இதை பற்றியே நம்ம இப்போ இது எப்படின்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே லிசன், during the course of millions of years their existence many species would have evolved a relatively constant internal environment that permits all biochemical reactions and physiological functions to proceed with the maximal efficiency and thus enhance the overall fitness. So in that overall fitness appadiyindrade ina solranga appadina நல்லா கவனமாக இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஓவரால் ஃபிட்னஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போகும்போது அவங்க உங்களுக்கு வந்து பாடியிலிருந்து வேர்வை வெளி வருது. அதே மாதிரி ஒரு ரொம்ப கூலான ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஐ மீன் சப் ஜீரோ லெவலில் போகும்போது உங்களுக்கு குளிர் அதிகமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க பாடி வெளியில இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை என்ன பண்ணிக்கிறது இல்லை, தானே அடாப்ட் பண்ணிக்கிறது இல்லை, டெம்பரேச்சர் மாறுறது இல்லை. இப்போ நீங்க ஒரு ஏசி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போறீங்கன்னா அங்கே 80 to 90 degrees Celsius டெம்பரேச்சர் இருக்குன்னா உடனே உங்களுக்கு குளிர் ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க பாடியில 36 degrees Celsius கான்ஸ்டண்டா இருக்கு, 37, ஓகே 36 to 37 கான்ஸ்டண்டா இருக்கு. இது மாறாது, இது எப்பவுமே மாறாது. அப்போ இந்த இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்படின்றது சில ஆர்கானிசம்ல எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும், சில ஆர்கானிசம்ல எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறாதுங்க.
இது நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். சிலது மாறும், சிலதுல மாறாது. அப்ப எந்த ஒரு ஆர்கானிசம் தன்னுடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட்ல கான்ஸ்டன்டான ஒரு என்விரான்மெண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுதோ அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ். நோட் டவுன் தி வேர்ட் ஹோமியோஸ்டாசிஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, திஸ் கான்ஸ்டன்சி ஃபார் எக்ஸாம்பிள் குட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்டிமல் டெம்பரேச்சர் அண்ட் ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ். ஐடியலி தென் த ஆர்கானிசம் ஷுட் ட்ரை டு மெயின்டைன் த கான்ஸ்டன்சி ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். எப்பவுமே அதுனா அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து குளிர் ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து ஸ்வெட் ஆகுறதுன்றது காரணம் என்னன்னா, அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக கான்ஸ்டன்ட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இங்கே ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு. இதுவரையும் கொஸ்டின் கேட்டதில்லை நீட்டில் இந்த வருஷம் 2022 வந்து இது கேட்கலாம். ஸோ அதனால் கிளியராக நோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். சரிங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, இதெல்லாமே சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான் நான் சொன்னதுதான். பட் இந்த கிராஃப் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கும். இது எக்ஸ்டர்னல் லெவல், இன்டர்னல் லெவல். இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, சில ஆர்கானிசம்ஸ் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், சில ஆர்கானிசம்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிலத கன்ஃபார்மர்ஸ், சிலத ரெகுலேட்டர்ஸ், சிலத வந்து நம்ம பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது யாரு இந்த ஆர்கானிசம்ஸ், நம்ம எப்படி இதை கேட்டகரைஸ் பண்றோன்றத இங்க பார்க்கலாம். ஓகே, சோ தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெகுலேட். இதெல்லாமே அடாப்டேஷனுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஆர்கானிசம் தே ஆர் அடாப்டிங் தெம் செல்ஸ். அதுதான் நம்ம இங்கே இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேஷன், நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம். இதில் ரெகுலேட் அப்படின்றது என்னன்னு பாருங்க, ரொம்ப கவனமாக இந்த இடத்துல லிசன் பண்ணுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஏபிள் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ் பை ஃபிசியோலாஜிக்கல் மீன்ஸ் விச் என்ஷூர்ஸ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். எப்பவுமே பாடி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும், கான்ஸ்டண்டா இருக்கும். நாட் ஓன்லி பாடி டெம்பரேச்சர் அண்ட் இட் ஆல்சோ மேக் கான்ஸ்டன்ட் ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ வி ஆர் மெயின்டைன் ஏ பாடி, மீன் இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா வி மெயின்டைன் ஆல்வேஸ் ஏ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் 37°C அவ்வளோதான் இருக்கும், 36-37. அது மாற, அது எப்போ மாறும் அப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லாதப்போ. சில நேரங்களில் நம்ம பாடியில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேத்தோஜெனிக் இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது அது மாறு. அது வரையும் அந்த பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த குளிரையும் ஸ்வெட்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் வெரி ஃபியூ லோயர் வெர்டிபிரேட்ஸ், நோட் டவுன் தி எக்ஸாம்பிள்ஸ், ஆல் பேர்ட்ஸ் மேமல்ஸ் அண்ட் வெரி ஃபியூ லோ வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட் ஸ்பீசஸ். அப்போ இங்கே மேமல்ஸ் எதெல்லாம் ரெகுலேட்டரி ஆர்கானிசம்ஸ்னு கேட்டுருவாங்க சில நேரங்களில். ஃபியூ லோ வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட் ஸ்பீசஸ், தீஸ் ஆர் ரெகுலேட்டர்ஸ். இதெல்லாமே ரெகுலேட்டர்ஸ், மறந்துங்க, தே ஆர் ரெகுலேட்டர்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி இன் ஆர் இன் கேப்பபிள் டு சச் ரெகுலேஷன்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். இப்போ எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் பிலீவ் தட் த சக்சஸ் ஆஃப் மேமல்ஸ் இஸ் லார்ஜ்லி டியூ டு தேர் எபிலிட்டி டு மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அண்டார்டிகாலையோ சஹாரா டெசர்ட்லேயோ சில உயிரினங்கள் வாழுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்குன்னா. அப்போ அங்கே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு சில உயிரினங்கள் இருக்கும், அதுதான் நம்ம இங்கே ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட். சில நேரங்களில் நீங்கள் இது இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வின்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும். அங்கே ஏன்னா அங்கே அதிகமான குளிர் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் சில நேரங்களில் அங்கே சம்மர் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஊரில் அது திரும்ப அங்கே போயிடும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு பினோமினா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா தீஸ் பேர்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் தேர் இன்டர்னல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அங்கே எக்ஸ்டர்னலாக மாறும்போது டெம்பரேச்சர் அதால் தன்னோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் மாற்றிக்க முடியாது, அதனால் அது அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்துடுது. மறுபடியும் அங்கே கண்டிஷன்ஸ் நார்மலான உடனே மறுபடியும் திரும்ப போயிடுது.
இது நம்மளும் தான். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். ஸோ ஏன்னா டெம்பரேச்சர் இது பண்ண, பட் வியர்னா அது வந்து நம்ம அக்கேஷ்னலாக போகமே தவிர ரெகுலராக போக மாட்டோம். பட் இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு வேறு வாய்ப்பே கிடையாது, அது வந்து தான் ஆகணும். ஓகே, இங்கே பாருங்க, த மெக்கானிசம் யூஸ்ட் பை மோஸ்ட் மேமல்ஸ் டு ரெகுலேட் தேர் பாடி டெம்பரேச்சர் ஆர் சிமிலர் டு ஒன் தட் வி ஹியூமன்ஸ் யூஸ். We maintain a constant body temperature, 37 degrees Celsius. In summer, when outside temperature is more than our body temperature, we sweat profusely. The resulting evaporating cooling. நம்ம பாடி என்ன பண்ணுது, ஸ்வெட் ஆகும்போது அதிகமாக வெளியில் வேர்வை இதாகுது. ஸோ அது வந்து இட் மேக்ஸ் டெம்பரேச்சர் வித் இன் த கண்ட்ரோல். ஓகே, சிமிலர் டு வாட் ஹேப்பன்ஸ் வென் ஏ டெசர்ட் த கூலர் இன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, பிரிட்ஜ் மீனிங் பாருங்க, பிரிங்ஸ் டவுன் த பாடி டெம்பரேச்சர். In winter, when the temperature is much lower than 37 degrees Celsius, we start to shiver. So, this is what we already said. So, if you look at this, plants on their other hand, they do not have such mechanism to maintain internal temperature. That's why we don't have that. That's why we don't have the temperature, we don't have the temperature, we don't have it. So, plants are not included in the category of regulators. But we can include all birds, mammals, lower vertebrates and invertebrate species are regulators. அப்ப இதெல்லாம் regulators, இதெல்லாம் regulatorsல வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கன்ஃபார்ம். இந்த கன்ஃபார்மிங் அப்படின்றது என்னன்னா, they can change their internal condition based on their external conditions. வெளியில மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். இது என்னன்னு பார்க்கலாம். An overwhelming majority, 99% of animals and nearly all plants, they cannot maintain a constant internal environment. And the one thing is not. Okay. So their body temperature changes with the ambient temperature. In that ambient, outside. Outside. Ambient is external. In aquatic animals, okay, in aquatic animals, the osmotic concentration of the body fluids change with that of the ambient air water osmotic concentration. நீங்க ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதான், அந்த வாட்டர்ல என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட இன்டர்னல் இது வந்து மாத்திட்டே இருக்கும். These animals and plants are simply conformers. So you should know what are all the animals, I mean what are all the organisms are conformers of in taking. இங்க நீங்க birds and சில தான் பார்க்கறோம். Okay, some of the organisms only we saw. Okay, ஆல் பேர்ட்ஸ் மேமல்ஸ்ல எல்லாமே நம்ம சொல்லிட முடியாது சிலதுல. ஓகே, அந்த எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, பட் யூ ஷுட் நோ இதெல்லாம் கன்ஃபார்மர்ஸ்ல வருது அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இங்கே நம்ம அதுவும் பார்த்துடலாம். இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது ஒன் பை ஒன் நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே, ரைட், சில அது தான் நீங்கள் சில கான்செப்ட் ஓரியன்டான கண்டென்ட் இருக்கும், நான் அதுவும் சொல்லிடுறேன். கன்சிடரிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் டு தி ஆர்கானிசம்ஸ், we must ask why these conformers had not evolved to become regulator. So idu ye nam appdi solrona, recall the human analogy we use above, much as they like, how many people can really afford an air conditioner? Ellarale adu panna mudiyadala. So adanal nam body vandrathu vande it's depend upon the external condition da. Okay, adhukku endha mari thana maathikitte irukku. Okay, so thermoregulation is energetically expensive for many organism. In the sentence statement or question kekla note panikeng, thermoregulation is energetically expensive for many organisms. Many organisms idha note panikeng. ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சி, இந்த லெசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, எனக்கு இவ்வளோ பெரிய லெசன் அப்படின்னு. பட் நான் உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் ஹைலைட் பண்ணி என்னென்ன பேசிக் வேர்ட்ஸ் இருக்குது, என்ன கீ வேர்ட்ஸ் இருக்குது, அது எப்படி க்வெஸ்டனாக வருதுன்னு சொல்லணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஷூர், அதுலேருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, மற்ற இல்லாமல் பேசிக்காக இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். மேபி அங்கே ஒரு சிம்பிள் ஏதோ சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ தெர்மோரெகுலேஷன் இஸ் எனர்ஜெட்டிக்லி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மெனி இயர் மெனி ஆர்கானிசம், திஸ் இஸ் பர்டிகுலர்லி ட்ரூ ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ் லைக் ஸ்ட்ரீவ்ஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ்.
ஏன்னா இங்க வந்து அதிகமா தேவைப்படும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாடி வந்து மாறும். இப்ப பாரு, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஹீட் லாஸ் ஆர் ஹீட் கெயின் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா. அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருந்தா அங்க அதிகமான ஹீட் லாஸ் ஆகும். அதனாலதான் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணும்னா தன்னுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து குறைச்சிக்கும் போது, ஹை டெசர்ட் ஏரியால வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பெரிய கை காலோ காதோ எல்லாம் இருக்காது, அதனுடைய பாடி சர்ஃபேஸ் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். அப்போ பாடி சர்ஃபேஸ் குறையும் போது அங்க எவாப்ரேஷன் ஆகுறதும் குறையும், ஹீட் லாஸ் ஆகுறதும் குறையும். ஓகே, சின்ஸ் ஸ்மால் அனிமல்ஸ் ஹாவ் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தேர் வால்யூம், தே டென் டு லாஸ் பாடி ஹீட் வெரி ஃபாஸ்ட் வென் இட் இஸ் கோல்ட் அவுட் சைட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, தென் தே ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் மச் எனர்ஜி டு ஜெனரேட் பாடி ஹீட் த்ரூ மெட்டபாலிசம். அதனால வேற வழி இல்லை, மறுபடியும் மெட்டபாலிசம் நடத்தி அது நிறைய எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அது வந்து ப்ராப்பராக இருக்காதுல்ல, அப்போ அந்த நேரத்தில் ஃபுட்டு கிடைக்காது, அப்போ ஃபுட்டு இல்லாதப்போ அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ப்ராப்பராக நடக்கும்? திஸ் இஸ் மெயின் ரீசன் வை வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன். பார்த்தீங்கன்னா தெரியும் போலார் ரீஜனில் அது குறைவாக இருக்கும், ஆனால் டெசர்ட் ஏரியாவில் ஸ்மால் அனிமல்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் த கோஸ்ட் ஓகே சாரி த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். சம் ஸ்பீசிஸ் ஹவ் எவால்வ் த எபிலிட்டி டு ரெகுலேட் பட் ஓன்லி ஓவர் ஏ லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அதை தாண்டி அதால் வளர முடியாது, அது அங்கே தான் அங்கே தான் வளரும். ஓகே, ஸோ ஹியர் யூ நீட் டு நோ த டெம்பரேச்சர் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எந்தெந்த ஆர்கானிசமால எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க முடியுதோ அது கன்ஃபார்மர்ஸ், எது மாற்றிக்க முடியாதோ அது ரெகுலேட்டர்ஸ். அவ்வளோ. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த அடாப்டேஷன் அப்படின்றது மைக்ரேட். நான் சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடும், அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, மூவிங் ஃப்ரம் டெல்லி டு சிம்லா ஃபார் டூரேஷன் ஆஃப் சம்மர். இந்த ஹியூமன் அனாலஜி நம்ம பார்க்குறோம் இதை. ஓகே, பிரிட்டிஷ் பீரியடில் இது அதிகமாக நடந்துட்டு இருந்தது, அதனால தான் நமக்கு ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸும் இருந்துச்சு அப்போ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று பார்க்கணும், இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எவ்ரி வின்டர் த ஃபேமஸ் கெலடோ நேஷனல் பார்க் லொக்கேட்டட் பரத்பூர் இன் ராஜஸ்தான் ஹோஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சைபீரியா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் நார்தன் ரீஜன்ஸ். ஏன் இதெல்லாம் இங்கே வரணும் அப்படின்னா அங்கே அதிகமான கோல்டு கண்டிஷன்ஸ், ஸோ அதனால் அங்கே சைபீரியாவில் வாழ முடியாது, அதனால் தேர் கம்மிங் டு கெலடோ நேஷனல் பார்க் ஆஃப் ராஜஸ்தான். இங்கே என்னமோ மைக்ரேட் ரிலேட்டடான கண்டென்ட் தான் இது, ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி யோசிப்பாங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க கெலடோ நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. மாறும், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நம்ம இங்கே பார்க்குற கண்டென்ட் வந்து எக்ஸாம்பிள் மைக்ரேட்னா என்னென்னு கொஸ்டின் எடுக்கிறவங்க இதை விட்டுட்டு கெலடோ நேஷனல் பார்க் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீட்டில். ஸோ அதனால் யூ ஷுட் நோ வேர் கெலடோ நேஷனல் பார்க் லொக்கேட்டட், த லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், சஸ்பெண்ட், திஸ் இஸ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன். இங்கே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது நம்ம கொஸ்டின் கேட்கறது, அதனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சில அனிமல்ஸ் நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம், சில ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். இன் பாக்டீரியா ஃபங்கை அண்ட் லோயர் பிளான்ஸ் various kind of thick walled spores are formed which help them to survive unfavorable condition. நீங்க பாத்திருப்பீங்க சில பாக்டீரியா இல்ல ஃபங்கை லோயர் பிளான்ஸ், அது ஒரு ப்ராப்பரான அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வர வரையும் அது என்ன பண்ணிக்கும், தன்னை சுத்தி ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். அது எப்போ சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வருதோ அப்போதான் அது இதாகும். தீஸ் ஜெர்மினேட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் சூட்டபிள் என்விரான்மெண்ட். இன் ஹையர் பிளான்ஸ் seeds and some other vegetative product reproductive structures serve as means to tide over period of stress besides helping in dispersal. நீங்க பாத்திருப்பீங்க இப்ப அந்த seed வந்து dormancy period போய்டும், அந்த dormancy period வர வரையும் அது அப்படியே ரெஸ்ட்ல தான் இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியே வரும், நம்ம இந்த dormancy அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய சீடை நீங்க அப்படியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் அது முளைக்காது, அதுலேருந்து சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகாது. ஓகே, இட் ரிக்வயர்ட் சம் டைம், அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்போ அது ரீகெயின் ஆகுதோ அப்போ தான் அது வெளியே வரும், அதுலேருந்து சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி அதுலேருந்து சீட்லிங்ஸ் வெளியே வரும்.
ஓகே இந்த பீரியட் நம்ம டார்மென்சின்னு சொல்றோம். அப்போ சஸ்பெண்ட் அப்படின்றது பாக்டீரியால ஃபங்கைல லோயர் பிளான்ஸ்ல சீடர் பிளான்ஸ்ல இருக்குன்றது இங்க தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ஓகே மைக்ரேட்டை வந்து இந்த இடத்துல எல்லா ஆர்கானிசம் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சோலா, இப்ப வந்து இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு போல்ல போலார் ரீஜன்ல போலார் கரடி இருக்குன்னு வச்சு, போலார் பேர்ஸ் இருக்கு, அங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு வின்டர்ல, அந்த கண்டிஷன்ஸை எஸ்கேப் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் மைக்ரேட் ஆக முடியுமா? அதால எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? இட் இஸ் நாட் எ பேர்ட் லைக் பேர்ட் மாதிரி பறந்து வர முடியாதுல்ல, இது அங்கேதான் வாழ்ந்தாகணும். அப்ப அந்த இடத்துல தொடர்ந்து உயிர் வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதாவது கண்டிப்பா அது பண்ணியாகும். தட் இஸ் தி அடாப்டேஷன். அதுதான் இந்த இடத்துல சஸ்பெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹவு தே சஸ்பெண்ட் தேர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸிஸ்டட் ஓவர் தேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அனிமல்ஸ் த ஆர்கானிசம் இஃப் அனேபிள் டு மைக்ரேட் மைட் அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் பை எஸ்கேப்பிங் இன் டைம். எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இங்கே பார்க்க போறது ஹைபர்னேஷன். த ஹைபர்னேஷன் இஸ் ஃபெமிலியர் இன் பியர்ஸ். ஓகே போலார் பேர்ஸ் நம்ம பார்க்கணும். Okay, they went into hibernation during winter is an example for escape in time. அதாவது ஹைபர்னேஷன் இந்த இடத்துல என்னன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது, அப்படியே சைலண்டா தூங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இது வந்து வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதே சைலண்டா போய் படுத்துரும், அது எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு பாடி ஆக்டிவிட்டிஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஹீட் ஆகும், பேர்ன் ஆகணும், எனர்ஜி பேர்ன் ஆகணும், எனர்ஜி ரிலீஸ் ஆகணும். ஸோ தே வாண்ட் டு ப்ரிசர்வ் த எனர்ஜி. அது பல நாட்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரோஸ்ட் ஆகிடும், ஃபுல்லாகவே ஐஸ் ஃபுல்லாகவே அந்த இடத்துல ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரோஸ்ட் ஆகிடும். அந்த இடத்துல ஃபிஷ்ஷே கிடைக்காது, வாட்டரே இருக்காது, ஃபுல்லாக எல்லாமே ஃப்ராஸ்டாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்காது, இருந்தாலும் அது தொடர்ந்து சர்வைவ் ஆகணும். ஸோ தங்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணணும். அதனால தே ஆர் வென்ட் இன் டு ஹைபர்னேஷன் கண்டிஷன், வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு கண்டிஷனை தாண்டி வந்துடும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, எஸ்டிவேஷன். ஸோ சம் ஸ்னேல்ஸ் அண்ட் ஃபிஷ், இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எந்தெந்த ஆர்கானிசம் எந்த மாதிரியான சஸ்பெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்டிவேஷன் விச் இஸ் சீன் இன் ஸ்னேல்ஸ் அண்ட் ஃபிஷ் டு அவாய்ட் சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஹைபர்னேஷன் அப்படின்றது வின்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த இடத்துல எஸ்டிவேஷன் அப்படின்றது சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஓகே இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் many zooplankton species, okay, zooplankton அப்படின்றது லேக்ஸ் நுடைய லேக்ஸ் பாண்ட்ஸ்ல பாட்டம்ல இருக்கக்கூடிய சில பாட்டம்ல சம்டைம்ஸ் வந்து சர்ஃபேஸ்ல கூட வாழக்கூடும். அதாவது ஃபிஷ் வந்து இந்த இடத்துல இந்த ஜூ பிளாங்டன்ஸ் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் எடுத்து வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஜூ பிளாங்டன் ஸ்பீசிஸ் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் நவுன் டு என்டர் டயஃபாஸ். டயஃபாஸ்னு என்னன்னா ஏ ஸ்டேஜ் சஸ்பெண்ட் டெவலப்மெண்ட், இங்க டெவலப்மெண்டே நடக்காது டயஃபாஸ்ல. Okay, so we saw three type of suspend. One is hibernation, the next one is estivation, and third one is diaphase. So in the suspend, in the organism la nadakkudhu abindra dhaan question kekkanga. Eppadi dhaan questions kekkanga, puriyudhu nenikira? Diaphase enga kedaikku, diaphase enga nadakkum actually? Zooplankton. Zooplankton, very good. Estivation enga nadakkum? Snails and fish. Hibernation enga nadakkudhu? Bears. In that atla, you need to know what is suspend and how the animals and other organisms are suspend the unfavorable condition. So, adhukana examples na namakku paathu. Okay? Idhula edha doubt irundha kelunga. Any doubts? Clear, sir. Okay. Writing. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இட்ஸ் குவைட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் எ பிக் டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே இதில் நம்ம அடாப்டேஷன் பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் மூவ் இன்டு தி பாப்புலேஷன் டாபிக். ஓகே ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்ல நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே தேங்க்யூ ஸோ மச்ங்க, குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, thank you. Thank you. Thank you, Bob.
Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.